கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மறுபடியும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் ஜூலை மாதம் பத்தாம் தேதியிலே சாவி என்கிற ஆங்கில பத்திரிகையில் வந்த ஒரு அனுபவத்தை உங்களோட நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் புதுடெல்லியிலே சீதா டிராவல்ஸ் என்கிற ஒரு ஸ்தாபனத்தில் உதவி மேனேஜராக இருந்த டிம்சி ஆனந்த் என்பவர் தம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அவருடைய தாயார் மறித்து போனார்கள் அந்த சமயத்தில் டிம்சி அவர்கள் அவரோடு இல்லை ஆகையால் தன்னுடைய அம்மா இறந்துவிட்டதை குறித்த கவலை பாரம் அவர்கள் அதிகமாக இருந்தது இந்த தருணத்தில் தன்னுடைய இரண்டு மகன்களையும் ஒரு கார் விபத்தில் இழந்து போன குர்சோத் என்பவர் தன்னுடைய குமாருடைய ஆவியை கொண்டு மறித்தோரிடத்திலே பேசுகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது கிம்சி ஆனந்த் அவர்கள் தன்னுடைய தாயாரிடத்தில் எப்படியாயினும் பேச வேண்டும் என்கிற வேட்கையோடு குர்சோத் அவர்களை சந்தித்தார்கள் சந்தித்து அவர்களோட கூட பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னுடைய தாயாரோடு பேச வேண்டும் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டபோது அவரும் உதவி செய்வதாக வாக்களித்தார் அப்படியே மறித்து போன தன்னுடைய தாயாரின் ஆவியோடு பேசும்படியாக சென்றபோது மறித்து போன அவருடைய தாயார் தன்னுடைய மகளோடே பேசினார் தன்னுடைய தாயார் மறைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டே தன்னுடைய தாயாரிடத்திலே பேசிக்கொண்டிருந்தார் தாயார் இந்த டிம்சியை டிம்மா என்ன அழைப்பார்கள் டிம்மா நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் சீக்கிரமாக உன்னோடையே வந்து தங்கப் போகிறேன் ஆனால் இந்த பிறவியிலே நான் பெண்ணாக அல்ல ஒரு ஆணாக வரப்போகிறேன் என்று சொன்னார் அந்த தருணத்தில் டிம்சி தாய்மையூற்றிருந்தாள் அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தையினுடைய கண்கள் அம்மாவுடைய கண்களைப் போலவே சாம்பல் நிறத்தில் இருந்தது டிம்சிக்கு தன்னுடைய அம்மா இந்த பிறவியில் தனக்கு மகனாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மிகவும் சந்தோஷம் அடைந்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த உலகத்திலே ஏராளம் ஏராளமாக கேள்விப்படுகிறோம் மறுபிறவி எடுத்ததாகவும் மறு பற்றியும் ஏராளமாக இன்றைக்கு பேசப்படுகிறது நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் உண்மையாகவே நடப்பது போலவே தெரிகிறது அல்லவா ஆனால் இது உண்மைதானா வேத வெளிச்சத்தின் அடிப்படையிலே நீங்கள் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆவி மார்க்கத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்று ஆவி மார்க்கம் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பில்லிசூனியம் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் விச் கிராஃப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த பில்லி சூனியத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையே ஆத்மா சாகாது என்பதுதான் நன்றாக கவனியுங்கள் ஆத்மா சாகாது என்ற கொள்கை ஏதேன் தோட்டத்தில் வலுசற்பத்தின் மூலமாக பிசாசின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று இந்த காரியம் தொடர்ந்து எல்லா மார்க்கங்களிலேயும் பரவி இருக்கிறதோடு அல்லாமல் அது உண்மை போல இன்றும் காட்சி அளிக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடும் அறியக்கூடும் ஆனால் ஆவி மார்க்கத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வேதாகமம் மிக திட்டவட்டமாக சொல்லுகிறது லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் அங்கனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது எச்சரிப்பு கொடுக்கிறது நாம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்படாதிருங்கள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அங்கேனாம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களிருக்கிற புருஷனாயிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மேல் கல்லறிவார்களாக அவர்கள் பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார் அப்படி அங்கே நாம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் கொன்று போட வேண்டும் என்று தேவன் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார் ஏன் என்றால் இவர்கள் தேவனுடைய ஆவியைக் கொண்டல பிசாசின் ஆவியைக் கொண்டு வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதனாலே அப்படிப்பட்டவர்களை கொன்று போட வேண்டும் என்பதை தேவன் திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வசனங்களிலே தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அங்கனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களா தேவன் திட்டவட்டமான சில காரியங்களை சொல்லுகிறார் இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறவர்கள் தேடுகிறவர்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி கேட்கிறவர்கள் சன்னதக்காரர்கள் மாய வித்தைக்காரர்கள் இவர்களிடத்திலெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் என்பதை தேவன் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார் ஏசாய திர்கதர்சியை கொண்டு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு என்னவென்றால் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அவர்கள் உங்களை நோக்கி அங்கேனம் பார்க்கிறவரிடத்திலும் முழு முழு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ வேதம் மிக தெளிவாக சொல்கிறது தேவனிடத்திலே போய் கேளுங்கள் தேவனிடத்திலே விசாரியுங்கள் உள்ளவர்களுக்காக செத்தவரிடத்திலே விசாரிக்கலாமா என்று கேட்கிறார் இந்த எச்சரிப்புகளெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிப்புகளின் பேரில் நாம் கவனமாக இருக்க வேண்டுமா என்ன மறித்து போனவருடைய ஆவி பேசுமா செத்து போனவர்கள் ஒன்றும் அறியார்கள் அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் போகிற பாதாளத்தில் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கும் போது இங்கே மறித்து போனவர்களுடைய ஆவிகள் பேசுகிறது என்பது உண்மைதானா உண்மைதான் என்று இன்னைக்கு ஏராளமான பேர்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே அதெல்லாம் எல்லாம் வஞ்சிக்கிற ஆவியினாலே செய்யப்படுகிறது என்பதை வேத புத்தகம் நமக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிப்பு கொடுக்கிறது ஒருவேளை உங்களிலே சிலர் இப்படி நினைக்கலாம் வேதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை போதகரை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் நீங்கள் எதைச் சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் இங்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எதற்காக சொல்லப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா அநேக கிறிஸ்தவர்களும் ஏன் அநேக போதகர்களும் கூட இதை தவறாக நினைத்து கொண்டு தவறாக போதித்து கொண்டிருக்கிறார்கள் சவுல் மறித்து போன சாலிடத்திலே சென்று அவரிடத்தில் விசாரிக்கவில்லையா என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த காரியம் எதற்காக சொல்லப்பட்டது நமக்கு முன் உதாரணமாக எச்சரிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியம் நடைபெறக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வேத புத்தகத்தை சாமுவேல் நன்றாக அறிந்திருந்தார் ஆகையால் சாமுவேலுடைய காலத்திலே எந்த ஒரு அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி கேட்கிறவர்களும் தேசத்திலே இருக்கவில்லை எல்லாரும் அழிக்கப்பட்டிருந்தார்கள் ஒருவேளை இருந்தவர்கள் உலகுக்கு தெரியாமல் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது சாமுவேல் இப்பொழுது இறந்து விட்டார் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே சவுல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் பெலிசியர்கள் இஸ்ரேலருக்கு எதிராக படையெடுத்து வருகிறார்கள் அவர்களை எப்படி சந்திக்க போகிறேன் என்கிற பயம் பீதி சவுளை அழித்து கொண்டிருக்கிறது ஆகையால் சவுல் தீர்க்க இடத்திலே போகலாம் என்றால் தேவன் தீர்க்க தரிசியல் மூலமாக பதில் கொடுக்கிறாரா என்றால் கொடுக்கவில்லை பல முறைகளை அவன் கையாண்டான் ஆனால் எந்த வழியிலும் சவுளுக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை ஆனால் கேள்வி தேவன் சவுளுக்கு செவி கொடுக்காதது ஏன் காரணம் என்ன என்றால் சவுளுடைய ஆரம்ப காலத்தை போல் அல்ல இப்பொழுது வர 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 அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமலே போய்விட்டான் ஒன்று சாமியின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பில்லை என்றால் தேவன் எதை சொன்னாரோ அதை அவன் செய்யவில்லை தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தான் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் போன சவளிடத்திலே தேவன் பதில் சொல்ல விரும்பவில்லை வேத புத்தகம் இப்படியாக சொல்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறனுடைய ஜெபமும் அருவறுப்பானது யாதொருவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையோ அவன் தேவனிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது தேவனுடைய வார்த்தையை விளக்குகிறவன் உடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற போது தேவன் நம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்கலாம் சவுல் அப்படித்தான் செய்தான் அமலைக்கீரை கொன்று போடு அழித்து போடு என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் ஆனால் அவன் காப்பாற்றினான் எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொல்லியிருந்தார் ஆனால் முதல் தரமானவைகளையெல்லாம் அவன் எடுத்து வைத்தான் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள் எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் கொண்டிருக்கும் போது தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா ஆகவேதான் சவுல் தேவனிடத்திலே ஜெபித்தான் ஆனால் தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை இரண்டாவதாக சவுல் தேவனுடைய ஆசாரியர்களை கொன்று போட்டார் ஒருவனே அல்ல இரண்டு பேர் அல்ல ஏபோத்தை எண்பத்தி ஐந்து ஆசாரியர்களை கொன்று விட்டான் என்று வேதம் சொல்கிறது ஒன்று சாமியின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பத்தொன்பது வசனங்களிலே நாம் இதை வாசிக்கிறோம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சனல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் எண்பத்தி ஐந்து பேரை அன்றைய தினம் கொன்றான் ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டிய கருக்கினாலே வெட்டி போட்டான் தாவிது நிமித்தமாக நோபில் என்கிற இடத்திலே உள்ள எல்லாரையும் கொன்று போட்டான் ஏவோத்தை தருத்திருந்த ஆச்சாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த எண்பத்தி ஐந்து பேரையும் கொன்று போட்டான் தேவனுடைய ஊழியக்காரர்களை கொன்று போட்ட அவனுக்கு தேவன் செவி கொடுப்பாரா என்ன ஆகையால்தான் தேவன் சவுளுக்கு செவி கொடுக்கவில்லை மூன்றாவதாக தேவன் கொடுத்திருக்கின்ற நேரடியான வார்த்தைக்கு மாறாக போகிற போகிறபோது தேவன் நமக்கு எப்படி செவி கொடுப்பார் லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்கிறது அங்கனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் இப்படிப்பட்ட எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை சவுல் நன்றாக அறிந்திருந்தான் ஆனாலும் அவன் என்ன செய்தான் அங்கனம் பார்க்கிற இடத்திலே போய் விசாரித்தான் என்று வேத வசனம் சொல்கிறது ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அங்கென பார்க்கிற ஒரு சிறியை தேடுங்கள் நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் சவுல் தேவன் தனக்கு சொல்லியிருந்த கட்டளைகளுக்கு நேர் மாறாக வாழ முற்பட்டார் அவன் அஞ்சனம் பார்க்கிற அந்த சிறிய இடத்துல வந்தபோது அந்த சிறிய அவனிடத்தில் கேட்கிறார் நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்று அப்பொழுது சவுள் சொல்லுகிறான் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்று கேட்கிறான் என கண்பான சகோதரனே சகோதரியே இந்த பகுதியை நீங்கள் நன்றாக வாசியுங்கள் வாசிக்கும் போது நீங்கள் இதை நன்றாக அறிந்து கொள்வீர்கள் ஒருவேளை இங்கே சவுளும் சாமுவேலும் பேசிக்கொண்டது போல உரையாடல் சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையிலே சவுல் நேரடியாக எதையும் பார்க்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது சவுல் அந்த சிறி இடத்துல கேட்கிறான் நீ யாரை காண்கிறாய் என்று இங்கே சவுல் பார்க்கவில்லை அங்கேன பார்க்கிற அந்த சிறிதான் சொல்லுகிறார் நான் ஒரு முதியவரை காண்கிறேன் என்று சொன்னார் உடனே சவுல் தன்னுடைய மனதிலே யோசித்துக் கொள்கிறான் ஒருவேளை இது சாமுவேலாக இருக்கும் என்று பின்பாக ஒரு கான்வர்சேஷன் போல ஒரு ஒரு பேச்சு பரிவர்த்தனை போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையிலே சாமுவேல் தான் பேசினார அப்படியானால் நாம் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நாம் இங்கே பதில் சொல்லியே ஆக வேண்டும் இங்கே சாமுவேல் பேசுனதாக அந்த ஸ்திரீயின் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன என்றால் அதரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருந்தது அந்த செய்தியை கேட்ட சவுல் மிகவும் பயம் உண்டாகிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நன்றாக கவனியுங்கள் பத்தொன்பதாவது வசனத்தில் கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக்கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த சனமே சவுள் நெடுந்தாங்கிழையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் நன்றாக கவனித்தீர்கள அதரியமூட்டும் வார்த்தைகளினாலே பிசாசானவன் பேசினான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று நாளை தினத்தில் நீயும் உன் குமாரரும் என்னோட கூட இருப்பாய் என்று சொல்லப்பட்டது அப்படி என்றால் அடுத்த நாள் நீ இறந்து விடுவாய் என்று சொல்லப்பட்டது உண்மைதானே அது நடந்து விட்டதானே என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதரியமான வார்த்தைகளை பேசினதுனாலே வசனம் சொல்கிறது அவன் மிகவும் பயப்பட்டான் நடந்தது என்ன ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் வாசிக்கிறான் மூன்றாம் நான்காம் வசனங்களிலே சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் விழுந்தான் உண்மையிலேயே சவுல் சாகவில்லை ஆனால் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்றால் நீ இறந்து விடுவாய் என்பதனாலே அவன் இப்பொழுது ஒரு ஈட்டியை நாட்டி அதிலே விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள முற்பட்டான் இங்கே சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் மறித்து போனவர்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை சாத்தானுக்கு உண்டா இங்கே அஞ்சன பார்க்கிற சிறிய வந்து சவுல் சொல்லுகிறான் எனக்கு சாமுவிலை எழும்பி வர செய்ய வேண்டும் என்று அப்படியானால் அந்த அஞ்சனை பார்க்கிற ஒரு சிரியானவள் செத்து போனவர்களை உயிரோடே கொண்டு வர முடியுமா நிச்சயமாக முடியாது சவுலிடம் தேவனே பேசாதிருந்த வேளையில் அங்கேன பார்க்கிற ஸ்திரியால் சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்பி பேச வைக்க முடியுமா தேவனே பதில் சொல்லாதிருந்த வேளையில் மறித்து போன தீர்க்கதரிசியை எழுப்பி இப்பொழுது பேச வைக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அப்படியானால் சவுலிடம் பேசியது யார் எந்த சந்தேகமும் இல்லாமல் சாமுவேலை போல தன்னை காட்டிக்கொண்ட பிசாசின் ஆவி என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது தேவன் பொய்யின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறார் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் போகிற போது பொய்யின் வார்த்தைகளைத்தான் நம்ப வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது கேள்வி சவுளை தேவன் ஆக்கினைக்குட்படுத்தியது ஏன் இந்த கேள்விக்கு நாம் பதில் என்ன என்றால் உண்மையை நம்புவதற்கும் அதன்படி நடப்பதற்கும் சவுளுக்கு பிரியமில்லாதிருந்ததினால் அவன் விருப்பப்படியே அழிந்து போக தேவன் விட்டுவிட்டார் இந்த இடத்துல நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சத்திலே நாம் நடக்காவிட்டால் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார் ஆனால் அதனுடைய விளைவை நாம் தான் அறுக்க வேண்டும் அப்படித்தான் நடந்தது தஸ்ரோனிக்கு இருக்கு பவுல் எழுதின இரண்டாவது நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்னாம் பன்னிரெண்டாம் வசனங்களிலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் சத்தியத்தை விசுவாசிக்காமல் அநீதியில் பிரியப்படுகிற எல்லாரும் ஆக்கனைக்குள்ளாக ஆக்கும்படிக்கு தேவன் பொய்யை அனுப்புவாரார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் உண்மையை உங்களுக்கு நம்ப மனமில்லாவிட்டால் தேவன் கட்டாயப்படுத்த மாட்டார் நீ நம்பக்கூடிய அந்த பொய்யையே நம்பி ஏமாந்து போ என்று விட்டு விடுவார் ஏனென்றால் உனக்கு அதுதான் விருப்பம் என்றால் அதையே தேவன் விட்டு விடுகிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காவிட்டால் அவர் வருத்தப்படுகிறார் என் வேதத்துக்கு செவி கொடுக்காதவனுடைய ஜபம் அறிவுறுப்பானது என்று சொன்ன தேவன் நம்முடைய ஜபத்தை நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்கிறது இல்லை வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்துக்கு எதிராக நாம் போகும் போது தேவன் நம்மையும் அழிவு கொப்பு கொடுத்து விடுவாரா ஆம் நிச்சயமாக நோவாவின் காலத்திலே இந்த உலகம் அழிய போகிறது இந்த உலகம் அழிய போகிறது ஆகையால் நீங்கள் உங்களை காப்பாற்றுவதற்காக இந்த வழியை பின்பற்றுங்கள் என்று நோவாவின் மூலம் சொன்னார் ஆனால் எத்தனை பேர் வேலைக்குள்ளாக வந்தார்கள் எட்டே எட்டு பேர் மாத்திரம் அவர்கள் மாத்திரம்தான் மீட்கப்பட்டார்கள் மற்றவருடைய கதி என்ன எல்லாரும் அழிந்து போனார்கள் சோதம் கோமரா பட்டணத்தை அழிப்பதற்கு அல்ல அதை காக்க வேண்டும் என்று ஆபிரகாமும் விண்ணப்பம் அண்ணினார் தேவனும் சித்தமாக இருந்தார் பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அதை அழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அந்த பட்டணம் அழிய போகிறது அதிலிருந்த லோத்தின் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்டார்கள் கீழ்ப்படியாதவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள் இங்கே நமக்கு மிகப்பெரிய சிரிப்பு கொடுக்கப்படுகிறது தேவன் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை அவர் ரட்சிக்கிறார் அவர் காப்பாற்றுகிறார் மீட்பின் வழியை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வழியிலே போகிறவர்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படி இல்லாதவர்கள் அழிந்து போக வேண்டியதுதான் ரோமர் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் யாரை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தாராம் தேவனை அறியக்கூடிய அறிவு அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆகையால் அவரை பற்றிய அறிவு சத்தியத்தை பற்றிய அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த அறிவை பற்றி கொண்டிருக்க யாருக்கெல்லாம் மனதில்லையோ அவர்களை தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்நாளிலே நான் உங்களுக்குரிய எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறேன் இந்த உலகத்தில் வஞ்சக ஆவிகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஆவி மார்க்கம் ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்லக்கூடிய விச் கிராஃப்ட் என்று சொல்லப்பட்ட பில்லிசூனியம் இன்றைக்கு ஏராளம் ஏராளமாக போய் கொண்டிருக்கிறது எந்த காலத்தை விட இந்த காலத்தில் மிக அதிகமாக கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த பிள்ளி சூனியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஆவி மார்க்கத்திலிருந்து விடுபட வேண்டும் இந்த ஆவி மார்க்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்வது ஒரே ஒரு காரியம்தான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய வழிகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் தேவன் இதை செய்யாதே என்று சொன்னால் செய்யாதிருங்கள் இது வேண்டாம் என்றால் அதை விட்டுவிடுங்கள் அதை செய்து நாம் இன்பத்தை அல்ல துன்பத்தையும் வாழ்வை அல்ல சாவையும் வரைவித்து கொள்கிறோம் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாமா கத்தருடைய வழிகளில் நடக்கிற ஒப்பு கொடுப்போமா ஒரு நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்புள்ள ஆண்டுவரே உங்களுடைய திருப்புத்தகத்தின் மூலமாக வேத வஸ்திரங்களின் வாயிலாக நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க உதவி செய்தரலாம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் நித்தி ஜீவனை அடைவார்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும் உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்துக்கான உதவி செய்யும் உமக்கே கணம் உமக்கே துதி இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாகட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு சு கிறிஸ்துவ நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் பிதாவே ஆமேன்